ஸோ புது கேரக்டர் மேல் கேரக்டர் ஒன்று வரப்போகுது ஓகேவா. ஸோ இது வந்து அந்த மேல் கேரக்டரோட அவுட்லைன் மாதிரி எனக்கு தோணுது, அதனால தான் நான் போட்டேன். இது வந்து முன்னாடி இந்த இமேஜ் விட்டுட்டாங்க. ஸோ வெல்கம் பேக் டு FD கேமிங். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலில் அப்டேட்ஸ்லாம் தாறுமாறாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க வரோம். ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் என்ன போட போகிறோம் நீங்கள், நான் அடுத்த இன்குபேட்டர் பற்றின நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு எலைட் பாஸ் பற்றின நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் அடுத்த டைமண்ட் ராயல் இந்த மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல், இன்ஸ்டா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்து பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ஒரு புது ஐட்டம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்கள் ஆள் உயரத்துக்கு இருக்குது. அந்த ஐட்டமில் வந்து நீங்கள் உங்களோட அது எப்படி சொல்கிறது, க்ளூவால் மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ அந்த க்ளூவால் ஐட்டம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அந்த அப்டேட் பார்க்க முடியும் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பையன் ஒருத்தர் அப்படி வந்து சூப்பராக ஒரு சேனல் ஒன்று ரன் பண்ணுறாரு. அவர் வந்து எப்படி பிஎம்ஜி வேர்ல்டுனு ஒரு சேனல் வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து குவாலிட்டி கண்டென்ட்ஸ் டெய்லி போடுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துட்டு அவரோட வீடியோஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ நான் FFT கேமிங்கோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக எலைட் பாஸ் தரேன், எலைட் பாஸ்னு இல்லை, ஒரு 400 diamonds கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க ஓகேவா. ஸோ அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த டைமண்ட் ராயல் பற்றி பேசணும்னு இப்போயே சொல்லணும்னு நினச்சேன், உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. ஐயோ சொல்லும் போது தான் வரும். ஸோ பாருங்கள், இது வந்து அந்த க்ளூவால் மாதிரியே ஒரு இது இருக்குது ஓகேவா. உங்கள் மனுஷன் ஆஸ்கார் அவார்டு பார்த்துருக்கீங்களா, ஆஸ்கார் அவார்டு மாதிரி இருக்குது. இது நீ வச்சா என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் பார்த்தீங்களா, ஜம்முன்னு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி, நீங்கள் வந்து உங்கள் எனிமிட்டேருந்து SI ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போட்டு விட்டு ஓடிட வேண்டியதான், இதான் மேட்ருங்க. எப்படி புரியுது உங்களுக்கு? ஸோ நீங்கள் வந்து உங்கள் எனிமி எத்தனை ஓடி வரோம், நீங்கள் இதை வச்சுட்டு பின்னாடி ஓட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கோப் போட்டு நிற்கிங்க, நீங்கள் ஒரு நூபுன்னு உங்கள் எனிமி நினச்சிக்குவான். பட் நீங்கள் ப்ரோங்கிறது நீங்கள் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் பிளேன். ஸோ ஏரோப்ளேன் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏரோப்ளேன் பற்றி ரொம்ப பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து பார்க்கலாம், லோடிங் ஸ்க்ரீன். இதிலே உங்களுக்கு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடச்சிரும். ஸோ இதிலேயே பாருங்கள், ஹல்க் காஸ்டியூம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எப்படி சொல்கிறது, இந்த பொம்மை மாதிரி ஒரு காஸ்டியூம் இருக்குது. இதுக்கப்புறம் வரப்போகுது பாருங்கள், இதுதான் தாறு மாறாக இருக்க போகுது. 4 காஸ்டியூம் இருக்குங்க, அந்த எப்படி சொல்கிறது, ஆ இந்த 4 தான். ஸோ இதில் வந்து இந்த கோஸ்ட் ரைடர் காஸ்டியூம் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மேல் கோஸ்ட் ரைடர், ஃபீமேல் கோஸ்ட் ரைடர். ஸோ அந்த சைடு இருக்கிறது தான் நம்ம போன லோட் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தோம், அதாவது ரைட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பம்கின் மண்டையனும் இந்த பம்கின் மண்டச்சி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த பம்கின் மண்டை வச்சிருக்கவளும் ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பம்கின் மண்டை வச்சிருக்கிற லேடி காஸ்டியூம் வந்து ஒரு ஸ்கேட் போர்டு இருக்குல்ல, அது ஒரு ஸ்கேட் போர்ட் ஸ்கின் வரப்போகுது. ஸோ இந்த நடுவில் இருக்க கோஸ்ட் ரைடர் காஸ்டியூம் தான் அடுத்த டைமண்ட் ராயல் என்பதை கெத்தாக சொல்லிக்கொள்ளலாம். ஸோ வெயிட்டாக இருக்க பாருங்கள் இந்த காஸ்டியூமு, கண்டிப்பாக அந்த காஸ்டியூம் எடுத்தே ஆகணும். ஸோ இதுவும் அது கூட சேர்ந்து வரப்போகிற ஒரு காஸ்டியூம் தான், எப்போ வரப்போகுது அப்படின்றதான் தெரில. பட் கண்டிப்பாக ஒரு நாள் வரதான் போகுது. எனக்கு இந்த காஸ்டியூம் கண்டிப்பாக வேணுயா, அவன் டாப் அப் இவன் கண்டிப்பாக விட மாட்டான், கண்டிப்பாக டைமண்ட் ராயல் இல்லை ஹாலோவீன் ராயல் எனக்கு கண்டிப்பாக வேணும். அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ். ஸோ அடுத்த எலைட் பாஸ் வந்து பைரேட் எலைட் பாஸ். ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் என்ன, இதான் அந்த இதோட பேனர் சொல்லுவாங்களே, ஸோ அந்த பேனர்ஸ் இதெல்லாம். ஸோ அதோட காஸ்டியூம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு ஐட்டம் நான் சொன்னல, ஒரு ஐட்டம் வந்து அந்த இது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ அந்த நிப்பிக்கு வருது, கிராஸ்போவுக்கு வந்து ஒரு மெயினான அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், கிரனேட் மாதிரி போகுதுங்க கிராஸ்போ. ஸோ நீங்கள் வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா கிராஸ்போ ஒரு ஷார்ட் சவுண்டே இல்லாமல் போகும். ஸோ அது வந்து கிரனேட் மாதிரி போகுது, பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சவுண்டு கேட்குது, வெறித்தனமாக கேட்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து முக்கியமாக அந்த அப்டேட்டில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தெரியும்னா, கிராஸ்போ வரப்போகுது அப்படின்றது தெரியும். ஸோ சி நான் வேறு வளர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் வரப்போகுது தெரியும். ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்றது நான் வந்து ஆழ்ந்து விசாரித்து பார்த்தேன், எனக்கு வந்து ஒன்றும் பிடிபடல. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்தது ஒரு புது பெட் வரப்போகுது. ஸோ அந்த பெட் வந்து ஓனாய், இது வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து கூட்டி விடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆல்ரெடி பேண்டாவே கூட்டி விட்டுட்டு தான் இருக்குது, பட் இது எதுக்குன்னு தெரில. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வரப்போகிற காஸ்டியூம்லாம் பாருங்கள். ஸோ இது என்ன காஸ்டியூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர், அடுத்த இன்குபேட்டருக்கும் அடுத்த இன்குபேட்டர் ஒன்று வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் மாஸ்க் போட்டது தான் அடுத்த எலைட்பாஸ்க்கும் அடுத்த எலைட் பாஸ். ஸோ இது வந்து நிற்க முடியாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இன்குபேட்டர், இதுதான் எனக்கு தரமான இது அப்படின்னு நான் சொல்லலாம் நினச்சேன். பட் இது வந்து மொக்க ஆர்டிக் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டியூம் உண்டு பார்த்தீங்களா, ஸோ அதை போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்குபேட்டர், அடுத்த இன்குபேட்டருக்கு அடுத்த இன்குபேட்டர்னு சொல்லலாம். ஸோ ஆர்டிக் ப்ளூவோட மதிப்பை குறைக்க போகிறானுங்க. ரெண்டாவது என்ன பண்ண போகிறானுங்கன்னு பார்த்தீங்களா, ஒரு மொக்க இன்குபேட்டரை திரும்ப நம்ம கூட போகிறானுங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகிற காஸ்டியூம்ஸோட ஒரு சில பார்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதை வச்சு என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிங்க அப்படிங்கிறத தான் போடுறேன். ஸோ இது வந்து ஸ்கேட் போர்ட்ஸ் தரமாக வரப்போதையா, ஸ்கேட் போர்ட்லாம் முன்ன நிலைப்பாஸில் இந்த மாதிரிலாம் வரப்போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு. ஸோ பெட்டோட பவர் இதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, என்ன அப்படின்றது எனக்கு தெரில.
அடுத்து வரப்போகிற காஸ்டியூம்லாம் பாருங்களேன், உண்மையிலே ஜம்முன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், டைமண்ட் வந்து நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னா பொறுமை காக்கவும் அதான் நான் சொல்லுவேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 6 தரமான எமௌண்ட் வந்திருக்கு. டே அடுத்து டைமண்ட் ரயில் சொல்லிட்டு அடுத்த நிறைய சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு எமௌண்ட். இந்த எமௌண்ட் ஏன்டா இப்படி விட்டுருக்கானுங்கன்னு தெரில. இது நம்ம பிவிஎஸ் தலைவர் சொன்ன மாதிரி கீழே தான் மிஷில் மண்ணோட்டலாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் இல்லை ஃபாலோ பண்ணுற சொல்லலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஒரு 1850 கிட்டே இருக்கீங்க என்னோட ஃபேன்ஸ் அங்கே. ஸோ ஃபேன்ஸ்னு சொல்லக்கூடாது, என்னோட ஃபேமிலி அங்கே இருக்கீங்க. செல்ஃபி, லெட்ஸ் டேக் செல்ஃபி போல தான் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த அப்டேட்லேருந்து எமௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தரமாக மாற்ற போகிறானுங்க. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், கரீனா வந்து இதுக்கு முன்னாடி எலைட் பாஸ்லாம் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரில. கௌபாய் எலைட் பாஸ் வரைக்கும் ஒரு மாதிரி மொக்கையாக தான் கொண்டு போயிட்டுருந்தாங்க. இந்த சாமுரா எலைட் பாஸ் வந்ததுலேருந்து உண்மையிலேயே எலைட் பாஸ்லாம் தரமாக மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அடுத்த எலைட் பாஸ்லாம் பாருங்கள், உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்க போகுது. பைரேட் ஆஃப் தி கரீபியன் படம் பார்த்து இந்த எமௌண்ட் தரமாக இருக்குது, நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரேம்பேஜ் ஈவெண்ட் வந்தபோது இந்த இது மாதிரி ஒரு எமௌண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் டாப் அப் ஈவெண்ட் வந்தால் வாய்ப்பு இருக்குது வாங்கிறதுக்கு, பட் இது என்ன அமௌண்ட்னு தெரில. இது நம்ம தான் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் பொறுமையாக. ஸோ அடுத்த ரெண்டு ப்ளூ பிரிண்ட், அடுத்த ரெண்டு இன்குபேட்டரோட ப்ளூ பிரிண்ட் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த ரெண்டு ப்ளூ பிரிண்ட், ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்லணும் அப்படின்னா, அடுத்த இன்குபேட்டரோட காஸ்டியூம்ஸ் பார்த்துடலாம். ஸோ அடுத்த இன்குபேட்டருக்கு அடுத்த இன்குபேட்டர் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்தளவு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே அந்தளவு எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்ல நினச்சேன், டைமண்ட் ராயல் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள்ட்ட வவுச்சர் இப்போ நிறைய இருக்குது அப்படின்னா சேவ் பண்ணி வைங்க. ஸோ இன்குபேட்டர் வந்து இந்த இது போட்டிருந்தான் பார்த்தீங்களா, ப்ரிப்பேர் டு பார்ட்டி அப்படின்னு. ஸோ இது வந்து நான் பிரைட்னஸ்லாம் கூட்டி வச்சு எல்லாமே பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு வந்து புரியவே இல்லை. அப்புறமா நான் வந்து இந்த ஃபோட்டோ கிடச்சவொடனே பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கேருந்து கிடச்சிது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, க்ரோமில் போய் ஃப்ரீ ஃபயர் நெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கொஞ்சம் கிடச்சாலும் கிடைக்கலாம். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் நியூஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்குபேட்டர் காஸ்டியூம் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொக்கன்னு. டைமண்ட் ராயல் மேல் கோஸ்ட் ரைடர் தரோம். ஸோ கீழே ஒரு கோஸ்ட் ரைடர் மாதிரி ஒருத்தர் நிற்க, அவன் யாருன்றது தெரியல எனக்கு இன்னும். ஸோ மேலே இருக்கிறது வந்து ஆர்டிக் ப்ளூவோட லேடி வெர்ஷன் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் இன்குபேட்டர் விட்டால் மரியாதையே போயிடும் அந்த காஸ்டியூமுக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படி. ஸோ M10 அதாவது இந்த மினி ஷாட்கனுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஆக்சலைசேஷன் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரீலோடிங் வந்து மாறி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யலாம். என்னோட கார் தானாக போகுது என்னன்னு தெரில. ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட்டில் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப விஷ் பண்ணி வெயிட் பண்ணுறது எது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நான் வந்து ஹலோ ஆப்பில் இருக்கேன், ஓகேவா? ஸோ ஹலோ ஆப் வந்து இந்தியா ஃபுல்லாக ரொம்ப பாப்புலரான அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஹலோ ஆப்பில் நான் வந்து இருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஹலோ ஆப்பில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஹலோ ஐடியும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி, அதில் வந்து ஒரு 500 கிட்டே இருக்கீங்க. ஸோ 500 ஃபாலோவர்ஸ் அதுக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. அதில் நிறைய பேர் ஷாக்லாம் வராங்க, நான் வீடியோஸ் டெய்லி போடுவேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு, ப்ரோ நீங்கள் யூடியூபரா அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் அங்கே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஹலோ ஆப்பும் வாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ புது கேரக்டர், மேல் கேரக்டர் ஒன்று வரப்போகுது, ஓகேவா? ஸோ இது வந்து அந்த மேல் கேரக்டரோட அவுட்லைன் மாதிரி எனக்கு தோணுது, அதனால தான் நான் போட்டேன். இது வந்து முன்னாடி இந்த இமேஜ் விட்டுட்டாங்க, பட் எதுக்கு அப்படின்றது தெரில. ஸோ அவுட்லைன் மாதிரி தெரிஞ்சது. மேல் கேரக்டர் வந்து ஒரு பவர் இருக்குது, அதாவது மியூசிக் பவர் மாதிரி ஒன்று இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் எப்போ வரும் அப்படின்றது தெரில. இந்த ஒரே ஒரு இது மட்டும், இந்த இமேஜ் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக மேல் கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கெஸ் ஓகேவா? ஏன்னா ஃபீமேல் கேரக்டர் ஒன்று வரப்போகுது, அதுக்கும் என்ன பவர்னு தெரில. எல்லாம் புரியாத லாங்குவேஜாக இருக்குது. அப்டேட் நியூஸ் எவனாவது இங்கிலீஷில் போட்டால் நல்லாயிருக்கும், எவனும் போட மாட்டானே, நம்ம என்ன பண்ணுறது? ஸோ உண்மையிலேயே போட்டாங்க அப்படின்னா தரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது அப்படின்றத ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால நான் ஷேடோஸ்லாம் வச்சு ரெக்கார்ட் பண்ணி தரமாக கேம்ப்ளேலாம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஷேடோஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணி விளையாடுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கியா. கேம் வந்து ஒரு வேறு டைமென்ஷனில் தெரியுது எனக்கு. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, அந்த சார்ஜ்னு ஒன்று உண்டு இல்லை, சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கவே மாட்டேன்து. அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். பட் என் ஃபோன் சார்ஜ் ஓரளவு தாக்குப்பிடிச்சு நிற்குது, இருந்தாலும் சர்ன் குறையுது. இந்த ஷேடோஸ் வச்சு ஆடினா சர்ன் குறையுது. ஆனால் என்ன ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னா, கேம் ப்ளே பண்ணும்போது, அதாவது ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் இப்படி சார்ஜ் போட்டுக்கலாம், நெக்ஸ்ட்டு சி ஷேடோ வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஷேடோ வேணாம், நான் சும்மா விளையாடும்போது ஷேடோ வேணாம் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கத்துக்கலைக்கு இதே பதிவு பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு வச்சேன்னா, மறக்காம இந்த பிஎம்ஜி வேர்ல்டு சேனல் கீழே இருக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களோட குவாலிட்டி கண்டர் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து மறக்காமல் அஃபிஷியல் FFTGaming@gmail.com அனுப்பிடுங்க. ஸோ டிக்டாக்காக இருக்கட்டும், உங்களோட ரெக்கார்டிங் வீடியோவாக இருக்கட்டும், உங்களோட ஸ்பின்னிங் வீடியோவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.